இந்த உலகத்தில் இவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட மிஸ்ட்ரியான விஷயங்களும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியும் இருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில மிஸ்ட்ரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட் போடுறதுன்னு சொல்லி கேட்டப்போ நிறைய பேர் இந்த ஹாரரான மிஸ்ட்ரியான வீடியோஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்காகவே 5 மிஸ்ட்ரியான விஷயங்கள் அள்ளிட்டு வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு வயலட் ஸ்மைலி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாத்மேன். 1966 அமெரிக்காவில் ஒஹையோவில் இருக்கிற ஒரு ரோட்டில் ஒரு கப்புள்ஸ் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் நைட் டைமில். அப்போ அவங்க காருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிற்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்த அந்த விஷயத்தை அவங்க கண்களால் சுத்தமாக நம்பவே முடியல. இதை பார்த்து அவங்க பயந்து போய் வேகமாக அந்த காரை ஓடிட்டு போக அந்த உருவமும் இவங்களை பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்குது. ஒரு வழியாக அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அந்த சிட்டியை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா அவங்க பார்த்த அந்த விஷயத்தை நிறைய நியூஸ் சேனல் டிவி சேனல்ஸ்க்குலாம் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் யாருமே அதை பெருசாக நம்புற மாதிரி தெரியல. சரி, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த உயிரினம் கிட்டத்தட்ட 7 அடிக்கும் உயரமா, பார்க்கறதுக்கு ஒரு மனுஷனும் பறவையும் கலந்த மாதிரி இருந்திருக்கு. அதோடைய ஸ்கின் விங்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே பயங்கர ஒயிட் கலர்லயும், அதோடைய கண்கள் ரொம்பவே ரெட் கலர்லயும் இருந்ததா சொல்லி இந்த கப்பல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க இவ்வளவு டீடைலா சொன்னாலும் இதை பத்தி நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டாலும் கூட இந்த ஒரு விஷயம் பெரிய லெவல்ல பேசப்படல. ஏன்னா யாருமே இதை பெருசா நம்பல. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்தை சுத்தி இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்கள் மாத்மேனை பார்த்ததா சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாத்மேன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாமே அந்த கப்பல்ஸ் சொன்ன அடையாளத்தோட எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு. இதுக்கப்புறமா தான் அந்த விஷயம் பயங்கர ஃபயரா மாற ஆரம்பிச்சிருக்குது. நிறைய நியூஸ் பேப்பர்ல அந்த கிரியேச்சரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டர் இந்த கிரியேச்சருக்கு ஒரு பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த டைம்ல ஃபேமஸா இருந்த ஒரு பேட்மேன் காமிக், அந்த பேட்மேன் காமிக்ல ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்னு இருக்கும் கில்லர் மாத் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கில்லர் மாத் பாக்குறதுக்கு இவங்க சொன்ன இந்த அடையாளங்களோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகி இருக்குது. அந்த கில்லர் மாத் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற கில்லரை மட்டும் தூக்கிட்டு மாத்மேன் அப்படிங்கிற ஒரு பேர் இந்த உயிரினத்துக்கு இவர் வைக்கிறாரு. லேட்டரா எல்லா நியூஸ் பேப்பரும் இந்த ஒரு பேரையே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து எக்ஸாக்டா 13 மாசம் கழிச்சு December 15, 1967 அப்ப ஒஹையோ ரிவருக்கு மேல போயிட்டு இருந்த ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் உடஞ்ச அதுல இருக்கிற 31 காரு ட்ரக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி இருக்குது. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த பிரிட்ஜுக்கு மேல மாத்மேனை பார்த்ததா சொல்லி ஏகப்பட்ட மக்கள் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறமா தான் இந்த மாத்மேன் அப்படிங்கிற விஷயம் அந்த உலகம் ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா மாத்மேன் ப்ராபசஸ் அப்படின்னு சொல்லி இதை பத்தி ஒரு புக்கே எழுதிருக்காங்க. இது பார்த்ததுக்கு மாத்மேனுக்கு ஒரு சிலையெல்லாம் வர வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாத்மேனுங்கிறது என்னவா இருக்குங்கிறதுக்கு ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தது சாண்டல் கிரீன் அப்படிங்கிற ஒரு பறவையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பறவை பார்க்கறதுக்கு மனுஷனோட ஹைட்டில் பிரம்மாண்டமான ரக்கைகளை கொண்ட ஒரு பறவையாகவும், அதோடைய உடல் பியோர் ஒயிட் ஆகும், அதோடைய கண்கள் ரெட்டான கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இந்த பறவையை பார்த்த அந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த ஒஹையோங்கிற பிளேஸ், World War II நடக்கும்போது அங்கே ஒரு கெமிக்கல் லேப் இருந்ததாகவும், அங்கே இருக்கிற கெமிக்கல் வேஸ்ட் எல்லாமே ஒஹையோ ரிவரில் கலந்து விட்டதாக சொல்கிறாங்க. அப்படி அங்கே கலக்கப்பட்ட அந்த கெமிக்கல் வேஸ்ட்டை அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பறவை, இந்த சாண்டல் கிரீனுங்கிற பறவை சாப்பிட்டது மூலமாக அதனால அது மியூட்டேட் ஆகி இந்த மாதிரி ஒரு உருவத்தை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தேரியா ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இதுக்கப்புறமா நான் மாத்மேன் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ரிப்போர்ட் பண்ணாலும் உண்மையிலேயே இந்த மாத்மேன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியான விஷயமாவே தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மிஸ்ட்ரி ஆஃப் ஓக் ஐலாண்ட். கனடாவில் இருக்கிற இந்த ஒரு ஐலாண்டில் 1795 அப்போ டேனியல் மிக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 16 வயசு பையன் ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்கிறான். அப்படி அவன் போகும்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓக் மரத்தை பார்க்குறான். அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தரையில் ஒரு வித்தியாசமான விஷயம் உனக்கு தெரிய வருது. அந்த தரையில் ஒரு சில மார்க் எல்லாமே இருக்குது. அந்த மார்க்கை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பிளாக் டிவைஸை யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்குது. இந்த ஒரு டிவைஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிணறோ உள்ள குழியோ தோண்டி அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை இறக்கணும் அப்படின்னா தான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உனக்கு வருது. இதனால அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழியை தோண்ட ஆரம்பிக்க அவங்க அதை தோண்டிட்டே உள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கல் கிடைச்சிருக்குது. அந்த கல்லுல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. பட் அது என்ன லாங்குவேஜ்ங்கிறது உங்களுக்கு புரியல. அதனால அப்படியே அதை ஓரமா வச்சுட்டு அவங்க திரும்பி அந்த குழியை ஃபர்தரா தோண்டிட்டே போயிருக்காங்க. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற கடல்ல இருக்கிற தண்ணிலாம் அந்த குழிக்குள்ள ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்து பயந்து போன இவங்க அது குழியை மூழ்கி போயிடக்கூடாதுங்கிறதுனால பாதிலேயே அந்த குழியை தோன்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இது நடந்து பல வருஷம் கழிச்சு 1865 அப்போ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க வெளியில் எடுத்துட்டு வந்தாங்கல்ல ஒரு கல், அந்த கல்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன எழுதி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இவருக்கு புரிய வருது. அத பாக்கும்போது அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த கல்லுல என்ன எழுதி இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்க குழியை தோண்டிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துல ஃபர்தரா அவங்க இன்னும் தோண்டி போயிருந்தாங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான புதையல் அங்க இருக்கிறதா சொல்லி இதுல எழுதப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவரு அடுத்த செகண்ட் அந்த ஐலாண்டுக்கு போய் அங்க இருக்கிற புதையலை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பசங்க எக்ஸாக்டா எந்த இடத்துல தோணுனாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா அந்த விஷயம் பரவாயில்ல எல்லாருக்கிட்டே பேசப்பட ஆரம்பிக்க நிறைய பேர் அந்த இடத்துல அந்த புதையலை தேடி போயிருக்காங்க. ஈவன் அந்த டைம்ல அந்த நாட்டோட பிரசிடண்டா இருந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரசிடென்டே இந்த புதையில தேடி ஓக் ஐலாண்டுக்கு போயிருக்கிறாரு. ஏகப்பட்ட பேர் அந்த ஐலாண்ட்ல அந்த புதையில தேடினாலும் இன்னைக்கு வரைக்குமே யாருக்கும் அந்த புதையல் கிடைக்கல. அந்த புதையல் புதைக்கப்பட்ட அந்த இடத்த தான் மணிப்பிட் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே மணிப்பிட் இன் ஓக் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு.
தேர்டா நம்ம பார்க்க போறது டயட் லவ் பாஸ் இன்சிடென்ட். February 1, 1959 அப்ப ரஷ்யால இருக்கிற ஒரு மவுண்டெயின்ல மலை ஏறுறதுக்காக 10 ப்ரொஃபஷனலான ஹைக்கர்ஸ் போயிருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு அடிபட்டதுனால அவர் பாதியிலேயே லிஃப்ட் ஆக மீதி இருக்கிற 9 பேர் மட்டும் அந்த ஜோர்னியை கண்டினியூ பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும் போல ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை அவர் எழுதிட்டு வந்திருக்காரு. அந்த வகையில் கடைசியா அந்த டைரியில அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் நாங்க என்ன விஷயத்தை பார்க்க போறோம் நினைச்சு ரொம்பவே கியூரியஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. பட் உண்மையிலேயே அடுத்த நாள் காலையில உங்களுக்கு காத்திருக்க அதிர்ச்சியை பத்தி ஒரு யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு. ஒரு டென்ட் எடுத்து இந்த 9 பேரும் தங்கும் போது அன்னைக்கு நாள் நைட்ல எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல குளிர் அதிகரிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க எல்லாருமே பயந்து போய் அந்த டென்ட்டை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களை தொலைவி போன உடனே ஒரு பனிமலையில 9 பேருமே இறந்து போன நிலையில கிடக்குறாங்க. அவங்களோட பாடி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்பவே கொடூரமான வேல இறந்துருக்காங்க. அவங்களோட மண்டை ஓடலாம் மொத்தமா நொறுங்கி போயிருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது, மனுஷங்களால இவங்க கொலை செய்யப்படல. அப்படின்னா ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து இவங்களை கொலை பண்ணிருக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாச்சும் அனிமல் கொலை பண்ணிருந்தா அதோடைய நெக கீரல்கள் அட்டாக்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு தழும்பு இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எந்த விதமான அடையாளமுமே இதுல கிடையாது. அதுல ரெண்டு பாடி செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பாடிக்கு கண்கள்லாம் நோண்டப்பட்டிருக்கு, இன்னொரு பாடியில நாக்கெல்லாம் ஃபுல்லா வெட்டப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பா ஒரு மனுஷன் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல எந்த ஒரு சைக்கோ கில்லரும் இருக்க மாட்டான், ஒரு அனிமலும் செஞ்சிருக்காது. சோ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு மிஸ்டரியாவே தான் இருக்கு. செகண்டா பார்க்க போறது த ஸ்ட்ரேஞ்ச் டிசப்பியரன்ஸ் ஆஃப் எர்ஹர்ட். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவங்களோட பேரு தான் அமிலியா எர்ஹர்ட். 1897 பிறந்த இவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வளர்றாங்க. பட் 1920 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளைட்டை ஓட்டினதுக்கு அப்புறமா அந்த கனவை குழி தோண்டி போதும் ஒரு மிகப்பெரிய பைலட் ஆகணும்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அந்த வகையில 1932 அப்ப இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த தலை சிறந்த பெண் பைலட் அப்படிங்கிற ஒரு பேர் இந்த ஹிஸ்டரியில வாங்கி இடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1938 அப்போ ஒரு மிகப்பெரிய சாதனையா பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் டைம் முழுசா சுத்தி வந்த ஒரு பெண்மணிங்கிற பேரை வாங்கணுங்கிறதுக்காக அவங்க ஃபிளைட்ல செகண்ட் கியரை போட்டு பறக்க ஆரம்பிக்க அன்பார்ச்சுனேட்லி அவங்க எதிர்பார்க்காத வகையில இந்த உலகத்தை பாதி தூரம் சுத்தி வரும்போதே அவங்க ஃபிளைட்ல இருக்கிற ஃபியூவெல்லாம் காலியாக ஆரம்பிச்சிருக்குது. அந்த டைம்ல அவங்க ஒரு ஓஷனுக்கு மேல பறந்து இருந்ததுனால சுத்தி 100 miles வெறும் கடல் மட்டும் தான் இருந்திருக்குது. கடல்ல கிராஸ் லேண்ட் ஆகி இவங்க இறந்து போயிருப்பாங்களோன்னு நினைச்சு அந்த கடல் முழுக்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இவங்க ஃபிளைட் எங்க போச்சு என்னாச்சுங்கிறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்கல. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபியூவெல்லாம் கரெக்டா செக் பண்ணா கூட எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறது யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியல. அண்ட் அவங்களுக்கு உண்மையிலே என்னாச்சுங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டரியாவே தான் இருக்கு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது லிசி த லாச்னஸ் மான்ஸ்டர். இந்த உலகத்துல இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட உயிரினங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்காத கண்ணுக்கே தெரியாத ஒரு சில உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி யூகேல ஸ்காட்டிஷ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல லாச்னஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர்ல ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வாழ்றதா பல வருஷமா இருக்கிற மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு பிரம்மாண்டமான சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு டிராகன் டைனோசர் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிற இந்த ஒரு உயிரினத்தை நெசி அப்படின்னு சொல்லி ஒரு நிக்னேம் வச்சு அங்கிருக்கிற மக்கள்லாம் பழங்காலத்துல இருந்தே கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த உயிரினம் அங்க இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு எந்த விதமான சாலிட் ப்ரூஃபுமே கிடைக்காம இருந்திருக்கு. ஆனாலும் 1933 அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். லவ் யூ கைஸ்.